श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास फोर्थ सब्जेक्ट तमिल வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நான்காம் வகுப்பு மாணவர்களுக்குரிய நான்காம் வகுப்பு நான்காவது பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். பாடல் தலைப்பு முளைப்பாரி பாடல். என்னது பாடல் தலைப்பு? முளைப்பாரி பாடல். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல். சரியா, நாட்டுப்புற பாடல் அப்படின்னா அதனுடைய பாடல்களை தன்னுடைய சொந்த நடையில் தான் விரும்பக்கூடிய கருத்துக்களை நினச்சி சொல்கிறதுக்கு பேர் தான் நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதாத இலக்கியம், வாய்மொழி இலக்கியம், நாடோடி பாடல்கள் என்று பல பெயர்களை கொண்டது தான் இந்த நாட்டுப்புற பாடல். சரியா, பேச தொடங்கிய காலத்திலேருந்தே மக்கள் வந்து அவரவர் கருத்துக்களையும் காணும் பொருள்களை பார்க்கக்கூடிய பொருள்களெல்லாம் வச்சு என்ன செய்ய செஞ்சாங்க, பாட தொடங்கினாங்க. அப்படி வந்தது தான் இந்த நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் வந்து ஒருத்தங்க எழுதி வச்சு அந்த மாதிரி இல்லை, ஒருத்தர் சொல்கிறதை கேட்டு அப்படியே என்ன பண்ணாங்க, பாடுறதுனால் அடுத்தடுத்து அவங்க பாடினது தான் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள். சரியா, இப்போ அது வந்து நாட்டுப்புற பாடல்கள் எப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வளரும் போதும் சரி, விளையாடும் போதும் சரி, வேலை செய்யும் போதும் இந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க, இந்த பாடல்களை தான் சொந்த கருத்துக்களை பாடல் வடிவில் எடுத்து சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி பார்த்திங்கன்னா முளைப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது தன்னான் நன்னே நானே தானே தன்னான் நன்னே நானே, அதாவது ஒரு உயர்வான செவ்வாய்க்கிழமையில் என்ன பண்ணுறாங்களாம், ஓடுற பிள்ளைங்களே விளையாடக்கூடிய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஓலை கொட்டான் ரெண்டு எடுத்து ஓலை ரெண்டு ஓல் ஓலை இதை எடுத்து வாங்கி வச்ச வச்சுருக்கக்கூடிய வாளியில் என்ன பண்ணுறாங்க, வாங்கி அந்த முத்துக்களை, முத்துக்கள்னால் என்னது, விதைகளை என்ன செய்கிறாங்க, வாளியில் ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து, கம்மந்தட்டு இருக்கு இல்லையா, அது ரெண்டு ஒடிச்சு வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு ரெண்டாக ரெண்டாக ஒடிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டெடுத்து, அதையும் சோளத்தட்டு இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ணுறாங்க, முறிச்சு வச்சு அந்த வாளியில் ஊன்றி வைக்கிறாங்க, நட்டு வைக்கிறாங்க. சரியா, சுளை சுளையாக முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னான் தாட்டா ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து இல்லையா, அதுக்கு இதை உரமாக என்ன போடுறாங்க, மாட்டாந்தொழுவில் போய் மாடோடைய எருவை சாணியையும் எடுத்துகிட்டு வராங்க. அடுத்தது ஆட்டு தொழுவத்தில் ஆட்டோடைய புழுக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டோடைய சாணம் அதோடைய புழுக்கையும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உரமாக போடுறாங்க. கடுகுலையும் சிறு பயிறு காரா மணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு, அதில் அது கூட என்னெல்லாம் போடுறாங்க, காராமணி பயிறு போடுறாங்க, அதுலேயும் கடுகு போடுறாங்க, அடுத்தது மிளகும் சிறு பயிரும் முத்தான மணிப்பயிறு இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, முளை போட்டு அதை என்ன செய்கிறாங்க, அதில் ஒரு துளி வந்தவுடனே அதை என்ன பண்ணுறாங்க, முளைப்பாரி பாடலாம் பாடி பாராட்டுறாங்க. சரியா, ஓரலையாக முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு, அந்த மாதிரி முளை விடுற அந்த இதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணி பொங்கல் வச்சு பாட்டு பாடி முளைப்பாரி போட்டு குலவை இடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே நானே போடுங்கம்மா தையலரை ஒரு குலவை தன்னா அப்படின்னா, என்னது பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முளைப்பாரிக்கு ஒரு குலவை போட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுதா முளைப்பாரி பாடல்? சரியா, பாடல் நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். தன்னா நன்னே நானே தானே தன்னா நன்னே நானே, ஒன்னாந்த நாளையிலே ஒசந்த செவ்வாய் கிழமையிலே ஓலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டனிட்டு தன்னா வாங்கி அந்த முத்துகளை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டெடுத்து சுளை சுளையாக முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னை ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறு பயிறு காரா மணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்றாம் நாள் ஓரலையாக முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே நானே போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னா. இது நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாடல் பொருள் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு வசந்த செவ்வாய்க்கிழமை அதுவுமா ஓடி விளையாடுற பிள்ளைங்க தான் கொண்டு வந்திருக்க வாளியில் என்ன பண்ணுறாங்க, கம்மந்தட்டு சோளத்தட்டு அது மட்டும் இல்லாமல் கடுகு சிறு பயிறு காரா மணிப்பயிறு மிளகு அதெல்லாம் முளைக்க விட்டு அந்த முளை வரக்கூடிய நாளுக்கு அதுக்கு காப்பு கட்டி முளைப்பாரி பொங்கல் விட்டு பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் விட்டு முளைப்பாரி போடுறாங்க. இதுதான் பாடல் கருத்து. சரியா, அடுத்து இதில் வினாவிடையில் பாடல்குரிய புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் கொடுத்துருக்குறேன், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா,
மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னான் தாட்டா ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து இல்லையா. அதுக்கு இதை உரமாக என்ன போடுறாங்க, மாட்டாந்தொழுவில் போய் மாடோடைய எருவை சாணியையும் எடுத்துகிட்டு வராங்க. அடுத்தது ஆட்டு தொழுவத்தில் ஆட்டோடைய புழுக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆட்டோடைய சாணம் அதோடைய புழுக்கையும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு உரமாக போடுறாங்க. கடுகுலையும் சிறு பயிறு காரா மணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு அதில் அது கூட என்னெல்லாம் போடுறாங்க, காராமணி பயிறு போடுறாங்க, அதுலேயும் கடுகு போடுறாங்க, அடுத்தது மிளகும் சிறு பயிரும் முத்தான மணிப்பயிறு இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, முளை போட்டு அதை என்ன செய்கிறாங்க, அதில் ஒரு துளி வந்தவுடனே அதை என்ன பண்ணுறாங்க, முளைப்பாரி பாடலாம் பாடி பாராட்டுறாங்க சரியா. ஓரலையாம் முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு அந்த மாதிரி முளை விடுற அந்த இதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணி பொங்கல் வச்சு பாட்டு பாடி முளைப்பாரி போட்டு குலவை இடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னை நானே போடுங்கம்மா தையலரை ஒரு குலவை தன்னா அப்படின்னா என்னது, பெண்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முளைப்பாரிக்கு ஒரு குலவை போட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சுதா முளைப்பாரி பாடல் சரியா. பாடல் நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். தன்னா நன்னே நானே தானே தன்னா நன்னே நானே ஒன்னாந்த நாளையிலே ஒசந்த செவ்வாய் கிழமையிலே ஓலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டனிட்டு தன்னா வாங்கிய அந்த முத்துகளை வாளியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை இரண்டெடுத்து கணுக்கணுவாக முறிச்சு வச்சு சோளத்தட்டை இரண்டெடுத்து சுளை சுளையாக முறிச்சு வச்சு மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னை ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுலையும் சிறு பயிறு காரா மணிப்பயிறு மிளகுலையும் சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு முளை போட்ட ஒன்றாம் நாள் ஓரலையாக முளைப்பாரி ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னை நானே போடுங்கம்மா தையலரே ஒரு குலவை தன்னா. இது நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாடல் பொருள் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு வசந்த செவ்வாய்க்கிழமை அதுவுமா. புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். பக்கம் 24 சரியான விடையை தெரிவு செய்வோம். 1. பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் கூட்டல் எல்லாம் ஈனால் அட்டிக் பண்ணிக்கோங்க. 2. கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் ஒட்டகச்சிவிங்கி சரியா ஆவனால் டிக் பண்ணிக்கோங்க. 3. பாலை கூட்டல் எல்லாம் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலை எல்லாம் ஆனால் அட்டிக் பண்ணிக்கோங்க சரியா. அடுத்தது பக்கம் 26 சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. நம்ம எந்த ஆன்சரோ கரெக்டாக அதில் மார்க் பண்ணிவிட்டு ஆன்சரை எடுத்து எழுதுங்க சரியா. நான் சொல்கிறேன், இரண்டெடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் எடுத்து அவனால் டிக் பண்ணிக்கணும் சரியா. அடுத்தது 2, பொங்கலிட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொங்கல் கூட்டல் 8 ஆனால் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3, மணி கூட்டல் பயிறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மணிப்பயிறு ஈயனால் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4, செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செவ்வாய்க்கிழமை அவனால் டிக் பண்ணிக்கணும். அடுத்தது 5, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக, சோளத்தட்டு சோளம் கூட்டல் தட்டு மாட்டெரு மாடு கூட்டல் எரு. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 3 மாணவர்களுக்குரிய 4 பாடப்பகுதி பார்க்க போகிறோம். பாடத்தலைப்பு கல்யாணமாம் கல்யாணம். இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் சரியா. நாட்டுப்புற பாடல் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து பேச தொடங்கிய காலத்திலேயே அவங்களுடைய கருத்துக்களை சொந்த கருத்துக்களை காணும் பொருட்களையும் சொந்த கருத்துக்களாக இணைச்சி சொல்லக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நாட்டுப்புற பாடல் எதுக்காகலாம் பாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகள் வளர்க்கும் போதும் சரி குழந்தைகள் விளையாடும் போதும் இந்த பாடல்களை பாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்வோம் இல்லையா, நிலத்தில் வேலை செய்யும் போதும் மற்றபடி கடினமான வேலை செய்யும் போதும் அந்த வேலை பழு அந்த வேலை இது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வேலை பழு தெரியாமல் இருக்கிறதுக்காக களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நாட்டுப்புற பாடல்களை பாட ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பாடலை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரியா. கல்யாணமாம் கல்யாணம் பாடத்தலைப்பு கல்யாணமாம் கல்யாணம். பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம் பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம் யானை மேலே ஊர்கோலமாம் ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம் கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம் தடபுடலான சாப்பாடாம். அதாவது காட்டில் என்ன பண்ணுறாங்களாம், பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்களாம் சரியா. யாருக்கும்
பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பூனைக்கும் உள்ள கல்யாணத்துக்கு இந்த பூலோகமே என்ன செய்தான், விழா கோலம்பூன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூலோகத்தில் உள்ள அத்தனை பேரும் கொண்டாடுறாங்களாம் அந்த பூனையோடைய கல்யாணத்தை. சரியா, அது பூனைக்கு யானை மேலே ஊர்கோலமாம். அவங்க மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளையும் யானை மேலே ஊர்கோலமாக வச்சு கொண்டுட்டு வராங்களாம். ஒட்டகச்சிவிங்கி ரெண்டு பக்கமும் ஒட்டகச்சிவிங்கி என்ன செய்தான், நாட்டியம் ஆடிக்கிட்டே போகுதான். கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம். இந்த கல்யாணத்துக்கு குரங்கு என்ன செய்தான், பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தடபுடலான விருந்துகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, அடுத்து தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம். சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம். வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம். அதாவது ஊர்வலமாக அழைச்சி பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கே கூட்டிகிட்டு வராங்க, கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. தாலி கட்டக்கூடிய நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பூனையை காணோமா என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேடி பார்த்தா என்னது, சத்தமே இல்லாமல் யாரும் பார்க்குறாங்களா வைக்கிறாங்களான்னு என்னென்ன இது பண்ணாமல் என்ன செய்த திருட்டுத்தனமாக பூனை என்ன பண்ணுச்சு, மாப்பிள்ளை பூனை சமையல் கட்டுக்குள்ளே நுழைஞ்சி இருக்கக்கூடிய அங்கே உள்ள பாலை எல்லாம் ஒரே மூச்சில் என்ன செஞ்சிருச்சான், பிடிச்சி முடிச்சிருச்சான். இதை யார் பார்த்துட்டாங்க, அந்த பெண் பூனை இருக்கு இல்லையா, அதனுடைய அம்மா பூனை பார்த்துருச்சான். சரியா, பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம். திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம், வெட்கக்கேடு, போய் வரும் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த அம்மா போயிடுச்சான். பெண் பூனை அதாவது அம்மா பூனை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போடலாம். பூனை திருட்டுத்தனமாக பால் குடிக்கிறத, மாப்பிள்ளை பூனை திருட்டுத்தனமாக பால் குடிக்கிறத இந்த அம்மா பூனை பார்த்துட்டு திருட்டு மாப்பிள்ளைக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுச்சான். சரியா, இதுதான் கல்யாணமாம் கல்யாணம் பாடல் பகுதியோடைய பொருளாகும். இன்னும் ஒரு தடவை நான் பாட்டை வாசிக்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. பூனைக்கும் பூனைக்கும் கல்யாணமாம், பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமாம், யானை மேலே ஊர்கோலமாம், ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம், கொர்கொர் குரங்கு பின்பாட்டாம், தடபுடலான சாப்பாடாம், தாலி கட்டும் வேளையிலே மாப்பிள்ளை பூனையை காணோமாம், சந்தடி புந்தடி செய்யாமல் சமையல் கட்டில் நுழைந்தாராம், வாங்கி வச்ச பாலை எல்லாம் ஒரே மூச்சில் குடித்தாராம், பார்த்து விட்ட பெண்ணின் தாயும் பலத்த சத்தம் போட்டாராம், திருட்டு மாப்பிள்ளைக்கு என் பெண்ணை திருமணம் செய்ய முடியாது, வேண்டாம் இந்த சம்பந்தம், வெட்கக்கேடு, போய் வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இதுதான் கல்யாணமாம் கல்யாணம் பாடப்பகுதியுடைய பொருளாகும். நம்ம இப்போ அடுத்தது புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை கூடுமான வரைக்கும் பென்சில் அளவே எல்லாம் எழுதிக்கோங்க. சரியா, அடுத்து பயிற்சிகளை பார்க்கலாம். புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். பக்கம் 24, சரியான விடையை தெரிவு செய்வோம். 1, பூலோகம் எல்லாம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் கூட்டல் எல்லாம். ஈனால் அட்டிக் பண்ணிக்கோங்க. 2, கல்யாணத்தில் நாட்டியம் ஆடுபவர் ஒட்டகச்சிவிங்கி. சரியா, ஆவனால் டிக் பண்ணிக்கோங்க. 3, பாலை கூட்டல் எல்லாம். இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாலை எல்லாம். ஆனால் அட்டிக் பண்ணிக்கோங்க. சரியா,